அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அஜித்துக்கு ஜோடியாகும் நயன்தாரா. அரண்மனை 4 திரைப்படம் ரூபாய் 100 கோடி வசூல். ஜெயம் ரவிக்கு வில்லனாகும் அபிஷேக் பச்சன். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா நோட்டீஸ். அஜித்துக்கு ஜோடியாகும் நயன்தாரா. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் குட் பேட் அக்லி. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹைதராபாத்தில் இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விஸ்வாசம் படத்தை தொடர்ந்து மீண்டும் இந்த ஜோடி இணைந்தால் நன்றாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அரண்மனை 4 திரைப்படம் ரூபாய் 100 கோடி வசூல். சுந்தர் சி இயக்கி நடித்துள்ள அரண்மனை 4 திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் 100 கோடி வசூலித்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மே 3 திரையரங்குகளில் வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. 40 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 19 நாட்களில் 100 கோடி வசூலித்துள்ளது. கேப்டன் மில்லர் படத்துக்கு பிறகு கோலிவுட்டில் இந்த ஆண்டு ரூபாய் 100 கோடி வசூலித்த 2வது திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. ஜெயம் ரவிக்கு வில்லனாகும் அபிஷேக் பச்சன். மோகன் ராஜா இயக்க உள்ள தனி ஒருவன் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு வில்லனாக பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முதல் பாகத்தில் அரவிந்த் சாமி வில்லனாக நடித்திருந்தது நல்ல வரவேற்பை பெற்றது. அதே போல தனி ஒருவன் 2 திரைப்படத்திலும் அபிஷேக் பச்சனின் கதாபாத்திரமும் ரசிகர்களை கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா நோட்டீஸ். கொடைக்கானல் குணா குகையை கதைக்களமாக கொண்டு வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தில் இளையராஜா இசையமைத்து ஹிட்டான கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு அந்த பாடலும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இதனிடையே அனுமதியின்றி தனது பாடலை பயன்படுத்தியதை எதிர்த்து இசையமைப்பாளர் இளையராஜா தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.